ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இட்ஸ் மீ கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மிளகு போட்டு ஒரு கோழி குழம்பு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் 1 kg போல் சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா எண்ணெயில் ப்ரௌன் ஆன உடனே 1/2 teaspoon அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேங்க. சேர்த்து அதுவும் நல்லா ப்ரௌன் ஆனதும் 2 பெரிய பெரிய தக்காளியை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அதை வதக்கிக்கிறேங்க. தக்காளி வதங்கின உடனே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டுற வேண்டியது தாங்க. போட்டு நல்லா கலரி கொடுங்க. பாருங்கள், நான் சிக்கனை போட்டுட்டேன். சிக்கனை போட்டு நல்லா கலரி கொடுக்குறேன். இந்த பதத்தில் உடனே மிளகாய்த்தூள் எதுவும் சேர்த்துறாதீங்க. இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்து ஒரு 5 minutes அப்படியே விடுங்க. சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி வடியுங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடியணுங்க. வடிஞ்சதுக்கப்புறமா நாம் மிளகாய்த்தூள் அதெல்லாம் சேர்த்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு. இது பாருங்கள், நான் 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருக்கேன். விட்ட உடனே நல்லா அதில் தண்ணியெல்லாம் வடிஞ்சு வந்து நல்லா கொதிச்சுருவோங்க. சிக்கன் வந்து ஒரு 1/4 வாசி வெந்த பக்குவத்துக்கு வரோங்க. இந்த பக்குவத்தில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் மிளகுத்தூளும் இதில் சேர்க்க போகிறதுனால மிளகாய்த்தூள் கம்மியாக சேர்க்குறேங்க. 2 teaspoon அளவு தாங்க நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். அது நல்லா பச்சைவாடை போக கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 teaspoon அளவு சீரகப்பொடி சேர்க்குறேங்க. அதுக்கப்புறமா 2.5 spoon அளவு மிளகுத்தூள் சேர்க்குறேன். ஏன்னா இது மிளகு கோழி குழம்புங்கிறதுனால நான் 2 teaspoon அளவு மிளகுத்தூள் சேர்க்குறேன். இதை நல்லா கிளறிட்டு சிக்கன் குழம்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. 10 நிமிஷம் கழித்து நான் திறந்துருக்கேங்க. சிக்கன் 1/4 வாசிக்கு வெந்துருச்சுங்க. இந்த பக்குவத்தில் நான் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. கரம் மசாலா சேர்த்துட்டு திரும்பவும் அதை ஒரு 5 நிமிஷம் விடுங்க. 5 நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த கரம் மசாலா வாசனையோட குழம்பு நல்லா கொதித்து நல்லா ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கோங்க. இந்த பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நான் இதில் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் தூவுறேங்க. தூவிட்டு இதை பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து குழம்பு நல்லா ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக குழம்பு இறக்குறதுக்கு முன்னால் ஒரு 1/2 கரண்டி அளவு நல்லெண்ணெய் பச்சையோடு அந்த நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 2 கொதி விட்டு இறக்கிடுங்க. சூப்பரான கோழி குழம்பு ரெடி ஆகிடுங்க. மிளகு வாசனையோடவும் அந்த நல்லெண்ணெய் வாசனையோடவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வியூவர்ஸ். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.